எல்லாத்துக்கும் வணக்கம் மக்களே. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் அப்டேட் பண்ண போற டைமண்ட் ராயல், நெக்ஸ்ட் அப்டேட் பண்ண போற வெப்பன் ராயல், நெக்ஸ்ட் அப்டேட் பண்ண போற எவோகன் ஸ்கின், இதை பத்தி எல்லாமே பார்க்க போறோம். எல்லாமே எப்போ வரும் அப்படிங்கிறத நான் டேட் முதற்கொண்டு நான் சொல்ல போறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா இருக்கு. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் ஸ்கின் அப்டேட் பண்ண போகிறாங்க, ஒரு புது பண்டில் வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கொலாபரேஷன் வரப்போகுது. இதை பற்றியும் வீடியோவில் வந்து பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்மளோட சர்வருக்கு வந்து ஒரு அப்டேட் கூட பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, ஒரு புது கேரக்டரும் அப்டேட் பண்ண போகிறாங்க. அந்த கேரக்டரோட ஒரு பவரும் நல்லா இருக்குது. மேபி நிறைய பேர் பிடிக்காம நினைக்கிறோம், எனிமி வேறுபேத்துறதுக்கு, எனிமியோட அட்டாக்லாம் தப்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு கேரக்டர் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோஸ் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்குது, க்ளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சேனலுக்கு வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறேன், தயவுசெய்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிங்கன்னா, சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, அதனால தான் வந்து திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்டேட், இந்த ஒரு கேரக்டர் தான் ஒரு ஸ்டாச்சு நம்ம வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு ஸ்டாச்சு நம்ம கேரக்டர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது இதோட பவர் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ஸ்டாச்சு மாதிரி வந்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம் மார்க் மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு காமிப்பேன். அந்த ஒரு பவர் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேபி ஓடிட்டோம் அப்படின்னாலும், இப்போ கேரக்டர் அதாவது எனிமே வந்து அடிக்கும்போது அந்த ஸ்டாச்சு போட்டு நம்ம ஓடிட்டோம் அப்படின்னா, அந்த பவர் முடியும் போது நம்ம எங்கே ஸ்டாச்சு போட்டோமோ அங்கேயே வந்துடும். கண்டிப்பாக வந்து எனிமியோட அட்டாக்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த ஒரு கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேங்க் மேட்ச்லாம் எஸ்பெஷலி ரேங்க் மேட்ச் நல்லாயிருக்கும். கிளாஸ் குவாட் ரேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு பவர் தான். நெக்ஸ்ட் அப்டேட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பண்டில் அப்டேட் பண்ண போகிறாங்க. இது வந்து பிப்ரவரி மந்த் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ண போகிற பண்டில் ஆகவும் சொல்கிற அளவுக்கு இந்த பண்டில் பற்றி எதுவுமே கிடையாது, ஒரு நார்மலான ஒரு டீசன்ட் பண்டில். ஆனால் இந்த பண்டில் எதுக்கு தான் வந்துட்டு பிப்ரவரி மந்த்துக்கு கொண்டு வரப்போம் அப்படிங்கிறது லீக் வரானுங்கன்னே தெரில. ஏன்னா அந்தளவு மோசமான ஒரு பண்டில், ஃப்ரீயாக கொடுத்தா கூட கண்டிப்பாக நானாக வாங்க மாட்டேன், யாராவது வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். சத்தியமாக நல்லாவே இல்லை இந்த பண்டில், அதை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏதோ சட்டை பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த பூயா பாஸ்லாம் முன்னாடி கொடுத்துருந்தானுங்களே ஃப்ரீ பாஸ், பூயா ஃப்ரீ பாஸில் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பண்டில் கொடுத்துட்டு இதை பற்றி நம்ம வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி லீக்கர்ஸும் அனுப்பி விட்டுருக்காங்க. பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு புது கொலாபரேஷன் சொல்லியிருந்தேன். இந்த கொலாபரேஷன் பேர் என்ன அப்படின்னா, டெவில் மே க்ரை ஃபை அப்படின்னு தான் இந்த கொலாபரேஷன் பேர். இதில் ரெண்டு பண்டில் அப்படியே பண்ண போகிறாங்க. ஒரு பண்டிலோட அந்த டிரான்ஸ்லேஷன், அந்த அனிமேஷன் சொல்லுவாங்க தெரியுமா, அது அட்டகாசமாக இருக்குது. அது வீடியோ ஃபுட்டேஜும் கொடுத்துருக்காங்க, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இதான் பார்த்தீங்கன்னா அந்த கொலாபரேஷன் பேர் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸின்ட்டு டெவில் மே க்ரை அப்படின்னு போட்டிருக்கானுங்க, ஃபைவ் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. ஃபஸ்ட்டு பண்டில் இதுதான். ஃபஸ்ட்டு பண்டிலோட முடி நல்லா இருக்குது, லுக் வைஸ் ஓகே சொல்கிற மாதிரி வந்து ஒரு அப்படியே ராக்கிங் அந்த கேங்ஸ்டர் லுக் சொல்லுவாங்க தெரியுமா, ஏதோ அப்படி சொல்லுவாங்க. அந்த லுக் நல்லாயிருக்கு. அந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு அனிமேஷன் வருது. மேபி நம்ம அந்த சட்டை போட்டால் மட்டும்தான் அந்த அனிமேஷன் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவுமே நல்லாயிருக்கு. அப்புறம் இன்னொரு பண்டில் கொடுத்துருக்கானுங்க, அதுவுமே சூப்பராக இருக்குது. இது அந்த அதே பண்டில் தான், இது அந்த பண்டில் கிடையாது, இது அந்த பண்டில். இதோட அனிமேஷன் பக்காவாக கொடுத்துருக்கானுங்க தெரியுதா, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நம்ம கேம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஏதாவது எஃபெக்ட் தான் நல்லா இருக்கும், நார்மலாக பார்க்கும்போது நல்லா இல்லை, பட் வந்து அந்த எஃபெக்டோடு பார்க்கும்போது அட்டகாசமாக கொடுத்துருக்கானுங்க. இதுவுமே வந்து ஒரு கிளாசிக் லுக்கில் சூப்பராக இருக்குது, இதுவும் நல்லா பண்ணியிருக்கானுங்க. அந்த கையெல்லாம் மடிச்சு விட்டு என்ன, இதை சிமிலராக லைட்டாக பார்க்கும்போது எனக்கு அந்த அலாக்கோட பண்டில் மாதிரி தோணுது. மேபி உங்களுக்கும் அப்படி தான் தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. அந்த அனிமேஷன் பண்ண அளவு பார்த்தீங்கன்னா அந்த பண்டிலுமே இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் நல்லா கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு என்னோடய தாட்டாக இருக்குது. மேபி நம்மளுக்கு அந்த ஒரு மிருக மாதிரி இருக்க பண்டிலே வந்து கொடுத்தா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின் மாதிரி எனக்கு தோணுது. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயரில் வந்து நம்ம இந்தியன் சர்வருக்கு ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் தெரியாது நினைக்கிறேன், ஸ்கூல் போயிருந்தனால காலேஜ் போயிருந்தாலும் நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கும். அந்த ஒரு பெரிய மண்டை வச்சு நம்ம அடிக்க அடிக்க பார்த்தீங்கன்னா அந்த மண்டலாம் பெருசாகும். அந்த மாதிரி வந்து ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, ஒரு மோடே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த மோடை திருப்பி நாங்கள் ரீக்ரியேட் பண்ணி விட்டுருக்கோம் அப்படி மாதிரி சொல்லி அந்த நியூ பிக் ஹெட் பண்டில் வந்து வந்து சாரி பண்டில் சொல்கிற மாதிரி ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ஏழு நாள் பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்குது, 31 அஞ்சு பிப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி மாதிரி ஃப்ரீ ஃபயர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இன்னிலேருந்து அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும் அஞ்சாந்தேதி வரைக்கும். அடுத்தா நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அவ்வளோ எதிர்பார்த்த ஒரு அப்டேட் தான். நெக்ஸ்ட்டு வெப்பன் ட்ரையல் வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு, 100% பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த லீக் கீக்லாம் கிடையாது, இது வந்து கன்ஃபார்ம் நியூஸே அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, பாராஃபில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன், இந்த பாராஃபில் தான் விட போகிறாங்க. டபுள் மேகசின் இருக்குது, சிங்கிள் ஆர்மர் பென்ட்ரேஷன் இருக்குது. பெருசாக அந்த மேகசின் சார், இந்த ஒரு மேகசினை கொடுத்துட்டு நம்மளுக்கு ரொம்ப மொக்க பண்ணிட்டானுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ரீலோட் ஸ்பீட் மட்டும் கம்மியாக இருக்குது, இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மேகசினை டபுள் ப்ளஸ் பண்ணி இதை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா வந்து ஒரு ரேஞ்சு கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்தா சூப்பராக இருந்திருக்கும். பாராஃபில் கூட ரேட் ஆஃப் ஃபயர் நல்லாவே இருந்திருக்கும். மேபி நிறைய பேருக்கு வந்து பாராஃபில் எடுக்கவே மாட்டேங்க, தயவுசெய்து இந்த கண்ணை மட்டும் எடுத்துடாதீங்க அப்படின்னு தான் என்னோடய ஒப்பீனியனு. ரொம்பவே முக்கியமான பவர், ரொம்பவே கலரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரோஸ் கலரில் விட்டுருக்கானுங்க. இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த டாபிக் போயிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் பண்ண போகிற டைமண்ட் ராயல். டைமண்ட் ராயலை பற்றியும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டேங்க.
அதுக்காகவே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் அப்படிங்க கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டாக ஒரு பண்டில் இருக்கும், ஒரு மேல் பண்டில். நான் மேல் பண்டில்னு சொன்னோடனே கண்டிப்பாக நிறைய பேர் ஞாபகம் வந்துருக்கும். மேல் பண்டுனா என்ன, ஃபீமேல் பண்டு தான் ஆப்போசிட்டு. அதே மாதிரி ஃபீமேல் பண்டில் அப்டேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. மேல் பண்டில் வெயிட் பண்ணுறவங்க தாராளமாக வெயிட் பண்ணலாம். வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, இதையும் லீக்கர்ஸ் வந்து விட்டுட்டாங்க, இதையும் பார்த்துக்கோங்க. இது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டுக்கிட்டு லைட்டாக அந்த தங்கத்தை மினுங்க விட்டுருக்கானுங்க, அப்படி ஜொலிக்குது பார்க்க. மற்றபடி வந்து இதில் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது, இதையும் விட்டுருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் மேஜிக் குப்பில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கானுங்க. கூடு சீக்கிரத்தில் இந்த பண்டில்லாம் பார்த்தீங்கன்னா மேஜிக் குப்பில் அப்படியே தூக்கி அலைக்க தூக்கி போது போட்டுருவாங்க. ஆனால் இதையுமே வந்து யாருமே எடுத்துடாதீங்க, அவ்வளோதான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா லக்கு மேபி 100 வச்சிருந்தேன், சார் ஒரு 90 அந்த பக்கம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்து மேல் பண்டிலுக்காக வெயிட் பண்ணுங்கள். மேல் பண்டில் என்ன அப்படின்னு நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வரும். இப்போதைக்கு ஃபீமேல் பண்டில் இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்க பண்டில் முடிஞ்சனே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல அப்டேட்டு, ரொம்ப நாளாக அவ்வளோன்னு எதிர்பார்த்த ஒரு அப்டேட்னே சொல்லலாம். நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், மேபி நிறைய பேர் எதிர்பார்க்க கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் எவோ கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாம்சன் தெரிஞ்சு போச்சு. ஆனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கிட்டே சொல்லிட்டாங்க. அந்த கன் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற டேட்டுமே நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ ஆஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, பிப்ரவரி 4 நம்மளுக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க. அதுவுமே ஃபேடாவில் தான் வரப்போகுது. அந்த கண்ணை பற்றி தெரியாதவங்க, அந்த கண்ணை பற்றின லுக்கு வந்து தெரியாதவங்க, பவர் என்னென்னு தெரியாதவங்க, எமோட் என்னென்னு தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து மேபி கிளியராக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்ததே தான், புதுசாலாம் கிடையாது, அதே தான். மேபி நான் வீடியோலாம் காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி. இந்த கன்று தான் பார்த்தீங்கன்னா விட போகிறாங்க. சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் இருக்க போது, ஒரு சிங்கிள் மேகசின் சாரி ஒரு சிங்கிள் ரீலோட் ஸ்பீட் மட்டும்தான் மைனஸு. மற்றபடி இந்த கண்ணை பற்றி பெருசாக நம்ம வந்து பேசணும் அப்படின்னாலும் ஆல்ரெடி நம்ம நிறையவே பேசியாச்சு. ஒரு நல்ல பவரு, நல்ல எஃபெக்ட். இது வந்து ஒரு லூட் பாக்ஸு, இதுவுமே நம்மளுக்கு ஃபேடபிள்லேருந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. செம்மையான ஒரு பவரில் ஒரு கண்ணு, எவ்வளோ கண்ணாலே கண்டிப்பாக நல்ல ஒரு பவர் தான் அவர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அதோடய எமோட்டாக இருக்கட்டும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது கொஞ்சம் வந்துட்டு அப்படியே எந்த சாயல் மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு டிராகன் வைக்க இருக்கும். அதே மாதிரி டிராகன் எஃபெக்டை திருப்பி கொண்டு வந்திருக்கானுங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலரில் வச்சுருப்பானுங்க. இது வந்து கொஞ்சம் அந்த வால்கோனோ அந்த எரிமலையை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கானுங்க. மற்றபடி வந்து கலர் வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது, நல்ல டிசைன் பண்ணியிருக்கானுங்க. நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்கிரேட் பண்ணும்போது அதிகமாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தரும். மற்றபடி இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போவும் வழக்கம் போல் இருக்கிற அந்த ஒரு எமௌண்ட்டும் கொடுத்துருக்கானுங்க. எமௌண்ட்டும் நல்லா இருக்குது, லெவலப் பண்ண லெவலப் பண்ண நம்மளுக்கு எமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த ஃபேடவில் பிப்ரவரி 4 வருது. ஒரு 900 டைமண்ட் வச்சுருந்திங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபிஸ்ட்டு வந்துட்டு பெருசாக எதுவுமே இல்லை. என்ன ப்ரோ எப்போ பார்த்தாலும் சும்மா ஒரு ஈவெண்ட்டை சொல்லிட்டு பெருசாக இல்லை அப்படின்னா ஏன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் ஃப்ரீ ஃபயர் அப்டேட் பண்ணிட்டானுங்களே, லீக்கர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே உங்களுக்கு வந்து கொண்டு வந்துடும் அப்படிங்கிறக்கா கொண்டு வந்துட்டேன். இந்த ஃபிஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா ஃபிஸ்ட் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு பண்டிலில் வந்துட்டு அங்கிட்டு பிசுறு ஓட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. இந்த இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓகே அந்த பஞ்ச் எஃபெக்ட்லாம் கொடுத்ததுக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கலாம், வேறு மாதிரி ஏதாவது கொண்டு வந்துருக்கலாம். ஒரே மாதிரி தான் இருக்குது, இந்த பஞ்ச் எஃபெக்டாக இருக்கட்டும், ஏதோ எலக்ட்ரிக் ஏதோ பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கானுங்க. இந்த பண்டிலெலாம் சில பண்டில் இந்த டைமண்ட் ரயில் பண்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் கொடுத்துருப்பாங்க, இந்த கையில் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஒரு நல்ல அப்டேட்லாம் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதில் வந்து உங்களுக்கு எந்த அப்டேட் நல்ல அப்டேட் நினைக்கிறீங்களோ அந்த அப்டேட்டை கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். நைட் வந்து ஒரு தரமான வீடியோ இருக்குது, நாளைக்கு பிப்ரவரி 1 ஃப்ரீ ஃபயர் நிறைய அப்டேட் பண்ணுறாங்க, அதை பற்றி ஃபுல் வீடியோ இன்றைக்கு நைட்டு 9:00 பார்த்தீங்கன்னா ஷார்ப் வந்துடும். அப்படி இல்லைனா 9 மணிக்கு கூட வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்து வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகன் இருக்குது, கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே.